ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். பாராமெடிக்கலோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்காது. எந்த வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணணும், அப்ளை ஓப்பன் ஆன உடனே என்ன செய்யணும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே இருக்குது. சேனல் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானோ ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனிவே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லைனா குறையுமா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க. கமெண்ட் செக்ஷன் பார்த்தே உங்களோட எல்லா கமெண்ட்டுக்கும் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது வந்து கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளோட சேனல்ஸில் நம்ம வந்து வீடியோஸ் போடும்போது இந்த வருஷம் எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் நமக்கு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ பாராமெடிக்கலோட அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இல்லை, அப்படியே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனாலும் ரொம்ப கம்மியான அளவு தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து கேளுங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸோட அப்ளிகேஷன் நமக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை, அது உண்மை தான். அதே நேரத்தில் பாராமெடிக்கலோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸோட அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஒன் வீக்கில், அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நீட்டோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட நீட் ஸ்கோர் தெரியும். ஸோ அவங்களும் ஓரளவு கெஸ் பண்ணுவாங்க யார் யாருக்கு நமக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஓரளவு. ஸோ அந்த மாதிரி நல்ல நீட் ஸ்கோர் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணவே மாட்டாங்க. ஒரு ஆவரேஜ் நீட் ஸ்கோரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா சேஃபர் சைடுக்கு பாராமெடிக்கலில் அப்ளை பண்ணுவாங்க. சேம் டைம் அடுத்த வாரத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஓப்பன் ஆகும்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அங்கேயுமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ஒரு 25 டேஸ் கழிச்சு தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டே வந்து 28ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே தான் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் எண்டில் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் லாஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது, ஜூலை லாஸ்ட்டில் வந்து கவுன்சிலிங் ஓப்பன் ஆனாலும் அந்த 1 மந்த் கேப்புக்குள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது அப்ளிகேஷன்ஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது கண்டிப்பாக குறைய தான் செய்யும். ஸோ இந்த வருஷம் நமக்கு கட் ஆஃப் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகாது, பயப்பட வேண்டாம். நமக்கு 1 மந்த் டைம் இருக்குது, அந்த டைமுக்குள்ளே எம்பிபிஎஸ் பிடிஎஸோட அப்ளிகேஷன்ஸ் ஷுவராக ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லாமல் இங்கே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண வரமாட்டாங்க. ஸோ பயப்பட வேண்டாம், பேனிக் ஆகாதீங்க. இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இல்லை, அப்படியே இன்க்ரீஸ் ஆனாலும் பெரிய ரேஞ்சிலலாம் இன்க்ரீஸ் ஆகாது. நம்மளோட சேனலில் இந்த வருஷம் கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் எல்லாமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.